ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தலைமுடி உதிர்வு பிரச்சனை இருக்குங்க முடி சீக்கிரம் வளரலை அப்படிலாம் கவலைப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் எலும்பு ரொம்பவே வீக்காக இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாமே தினந்தோறும் ஒரு லட்டு சாப்பிட்டா போகிறோங்க அந்த லட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம்

இந்த ஆலி விதையில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க விட்டமின் மினரல்ஸ் நிறையவே இருக்குது தலைமுடி உதிர்வை வந்து தடுத்து நிறுத்திட்டு முடி நல்லா வேகமாக வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் உடல் எடை குறைக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆலி விதையை நம்மளோட உணவில் அடிக்கடி பயன்படுத்திக்கலாம் இந்த ஆலி விதை பார்த்திங்கன்னா நான் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் நான் எல்லாமே கப் அளவில் தான் எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு கிராம் அளவில் வேணும்னா நீங்கள் நூறு கிராம் இரநூறு கிராம் அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒரு கப்பு ஆலி விதைக்கு கப்பு நான் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன் வெள்ளை கலரில் எள் கிடைக்கும் நமக்கு கடைகளில் அந்த எள்ளு நீங்கள் வாங்கிக்கோங்க சுத்தமான எள்ளு இது அதனால இதை நம்ம வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது சப்போஸ் கல் இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் மண் இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் ஒரு தடவை அலசிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம் வெள்ளை எள்ளுக்கு பதில் கருப்பு எள்ளு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு கப்புக்கு கப்பு எள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா கால் கப்பு நிலக்கடலை அதாவது வேர்க்கடலைன்னு சொல்லக்கூடிய நிலக்கடலை எடுத்திருக்கேன் இந்த நிலக்கடையில் நிறைய சத்துக்கள் இருக்கு நம்ம சாப்பிடக்கூடிய பாதாம் முந்திரி பிஸ்தா அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அனைத்துமே இந்த வேர்க்கடலையெல்லாம் இருக்குதுங்க அதனால் இந்த வேர்க்கடலை நான் கால் கப்பு எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக வறுத்தெடுக்கணும் வறுக்கிறதுக்காக நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனை சூடுபடுத்திருக்கேன் உங்கள் கிட்டே நான்ஸ்டிக் பேன் இருந்தால் பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லைனா கூட நீங்கள் பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் நம்ம ஆலி விதையை வறுத்து எடுத்துக்கலாம் நான் எல்லாமே கப் அளவில் தாங்க எடுத்திருக்கேன் சப்போஸ் நீங்கள் கிராம் அளவில் எடுத்தீங்கன்னா நூறு கிராம்க்கு ஐம்பது கிராம் எள்ளு இருபத்தைந்து கிராம் வேர்க்கடலை அந்த மாதிரி நீங்க குறைச்சி எடுத்துக்கோங்க இந்த ஆலி விதை பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்தெடுக்கணும் நல்லா படப்படன் பொரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு நம்ம வறுக்கணும் கருகை விட்டுறக்கூடாது அதனால் கிளரி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஆலி விதை நான் ரெண்டு நிமிஷமாக வறுத்துட்டு இப்போ நல்லா படப்படன் பொரியுது உங்களுக்கு அது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஃபுல்லாக படப்படன் புரிஞ்சிட்டு அடங்கும் பொழுது தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டுக்கு மாற்றணும் ஆலி விதை எல்லாமே இப்போ நல்லா படப்படன் புரிஞ்சிட்டு அடங்கிடுச்சு பாருங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அதோடைய நிறமும் நல்லா மாறி இருக்குது நம்ம போடும்பொழுது நிறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்குது பாருங்கள் கலரு இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சி அப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நான் இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் ஆலி விதை வறுத்ததுக்கு அப்புறமா எள்ளு வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாமே நம்ம தனித்தனியாக தான் வறுக்க போகிறோம் இதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா படப்படன்னு புரியணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷமாக நான் வறுத்துட்டுருக்குறேங்க எள்ளு பாருங்கள் நிறம் மாறி இருக்குது இப்போ நல்லா பொறிஞ்சிகிட்ருக்குது பொரியறது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பொறிஞ்சி அடங்கின உடனே நம்ம டக்குன்னு பிளேட்டுக்கு மாற்றிடணும் நம்ம பொரிய ஆரம்பித்த உடனே நம்ம கலரைதை நிறுத்தக்கூடாது அப்படியே கலரி விட்டுகிட்டே தான் இருக்கணும் இல்லைனா ஒரு பக்கமாக அப்படியே கருகினா மாதிரி ஆகிடும் எல்லாமே நல்லா பொறிஞ்சிருச்சு பாருங்கள் எள்ளு வந்து சட்டுன்னு பொறிஞ்சி அடங்கிடும் அது பார்த்தாலே தெரியும் நம்ம சேர்க்கும் பொழுது சப்ப சப்பையாக இருக்கும் எள்ளு பொறிஞ்சதுக்கப்புறம் நல்லா எழும்பி குண்டு குண்டாக இருக்கும் அது பார்க்கும்பொழுதே தெரியும் நல்ல வாசனை வரும் அதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் எள்ளு வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா கடைசியாக வேர்க்கடலையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் சப்போஸ் உங்ககிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்தால் நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நேரம் எடுத்துக்கோ வருபடுறதுக்காக அதனால தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கிறது தான் நல்லது வேர்க்கடலை நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க இதில் ரொம்ப எல்லாம் வெடிக்காது சில வேர்க்கடலையை மட்டும்தான் வெடிச்சு வர மாதிரி வரும் நல்லா நிறம் மாதிரி வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க வேர்க்கடலை இப்போ நல்லா வருபட்டுருச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் எப்படி சில தோல்லாம் கிழண்டு வந்திருக்கு அதுலேருந்து இந்த அளவுக்கு நல்லா வருபட்டா போகிறோம் ரொம்ப நிறம் மாற வேண்டாம் கருகுனா மாதிரி ஆகிடும் அதனால் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சுக்கோங்க வறுத்து வச்ச பொருட்கள் எல்லாமே நல்லா சூடு ஆறிடுச்சுங்க இப்போ இதை நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இந்த ரெண்டு மட்டும் நம்ம மிக்ஸி ஜாரில் ஒன்றா சேர்த்து அரைக்க போகிறோம் இந்த வேர்க்கடலை நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும் அதனால் இதை நான் ஓரமாக வச்சிட்றேன் அடுத்ததாக இது கூடவே நம்ம எல்லையும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டே நாம் ரொம்ப அரைக்க அரைக்கக்கூடாது கொஞ்சம் கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பா இருக்கிற மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட நம்ம வேர்க்கடலையே சேர்க்க போகிறோம் வேர்க்கடலையை பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸா அரைக்க வேண்டாம் ஒன்று ரெண்டாக அரைப்படுறது அந்த மாதிரி சாப்பிடும் பொழுது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் நான் தோலோட தான் சேர்க்குறேன் இதில் தோல் நீக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா வேர்க்கடலை தோல்ல வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது அதனால் நான் அப்படியே தோலோட தான் சேர்க்குறேன் இது அப்படியே போட்டுட்டு பல்ஸ் மோட்டில் வச்சுட்டு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை நம்ம ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாலே போதும் ஒன்று ரெண்டாக அரைப்பட்டுடும் வேர்க்கடலை சேர்த்துட்டு நான் அரைச்சி எடுத்துட்டேங்க பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த வேர்க்கடலை வெள்ளை வெள்ளையாக சின்ன சின்னதாக அதில் கலந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் நமக்கு சாப்பிடும்பொழுது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் அதனால் தான் ஒன்று ரெண்டாக நான் அரைக்கணும்னு சொன்னேன் இப்போ நமக்கு தேவையான பவுடர் ரெடி ஆயிடுச்சு நான் ஏற்கனவே வறுக்கிறதுக்கு பயன்படுத்தின அந்த பேனை தாங்க பயன்படுத்துகிறேன் ஒரு கப் அளவுக்கு நான் வெள்ளம் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு ஆலி விதை எடுத்ததுனால ஒரு கப்பு நான் வெள்ளம் எடுத்திருக்கேன் எந்த கப்பில் நீங்கள் ஆலி விதை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வெள்ளம் வளர்ந்து எடுத்துக்கோங்க அதே கப்பில் கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க வெள்ளம் நல்லா கரையிறதுக்காக தான் ஸ்டவ்வு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு அதில் குப்பையெல்லாம் இருக்கிற மாதிரி மண் அழுக்கு இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வெல்லம் கரைஞ்ச உடனே வடிகட்டி எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் வெள்ளம் தான் பயன்படுத்துகிறேன் அதனால எனக்கு வடிகட்ட வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வடிகட்டிக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சி நல்லா இப்போ பொங்கி வந்துட்டு இருக்குது பாருங்க வெள்ளம் நமக்கு கம்பி பதம் வரணும் அது வரைக்கும் நல்லா காய்ச்சணும் இப்போ நம்ம சால்ட் ஒரு செட்டிகை சேர்த்துக்கலாம் எந்த இனிப்பு செஞ்சாலும் ஒரு சிட்டிகை சால்ட்டு சேர்த்துட்டா இனிப்பை அதிகப்படுத்தி கொடுக்கும் ருசியும் நல்லாயிருக்கும் அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி வாசனைக்காக நான் சேர்த்து விடுறேன் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வெல்லம் இப்போ நல்லா கொதிச்சுட்டு எப்படி நிறம் மாதிரி வருது பாருங்கள் வெள்ளம் நம்ம கையில் தொட்டுட்டு இப்படி ரெண்டு விரலில் வச்சு இழுத்தோம்னா கம்பி மாதிரி வந்து உடையணும் சூடாக இருக்கும் பார்த்து செய்ங்க பாருங்கள் நூல் மாதிரி கம்பி மாதிரி வருது பாருங்கள் இந்த மாதிரி வந்து உடஞ்சா போதும் இப்போ நம்ம அரைச்சா இந்த பவுடர் சேர்த்துடலாம் ஸ்டவ்வை லோ ஃபிளேம் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஆஃப் கீழே இறக்கி நல்லா கலரிக்கலாம் நம்ம ஆறுனதுக்கப்புறமா தான் உருண்டை பிடிக்க வரும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் நெய்லாம் எதுவுமே சேர்க்கலாங்க இப்போ இதை நம்ம கொஞ்சமாக கையில் எடுத்துட்டு அப்படியே உருண்டை பிடிக்கலாம் ஏன்னா இந்த ஆளி விதை இந்த எள்ளெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி போட்டதுனால அதிலே எண்ணெய் கசி ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே நீங்கள் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சுருங்க ரொம்ப ஆறிடுச்சுன்னா உருண்டை பிடிக்க வராது இதே மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் ஹெல்த்தியான லட்டு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க நம்ம ஆளி விதை எள்ளு வேர்க்கடலை இதை பயன்படுத்தி செஞ்சுருக்கோம் இந்த லட்டு நீங்கள் தினந்தோறும் ஒன்று சாப்பிட்டா போதுங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சாப்பிட்லாம் அதையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து தினந்தோறும் ஒன்று சாப்பிட்றது ரொம்பவே நல்லது ஏன்னா மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் இதை தினந்தோறும் ஒன்று சாப்பிட்டு வந்தோம்னா ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் பிரச்சனையே இருக்காது உடம்பும் நமக்கு நல்லாவே இருக்கும் உடல் எடையும் குறையும் முடி வளர்ச்சியும் நல்லா வேகமாக இருக்கும் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ஒன்று நிறையவே நிறைஞ்சிருக்குது நம்ம மொத்தமே பாத்தீங்கன்னா மூன்று விதைகளை தான் நம்ம பயன்படுத்தியிருந்தோம் எள்ளு ஆலி விதை வேர்க்கடலை கூட வாசனைக்காக ஏலக்காய் பொடியும் கொஞ்சம் ஒரு சிட்டிகை சால்ட்டு நான் சேர்த்துருந்தேன் மற்றபடி எண்ணெய் நெய் எதுவுமே நான் பயன்படுத்தலை அந்த வெள்ளம் சேர்த்து நம்ம அதிலே நம்ம செஞ்சிட்டோம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான லட்டுங்க இதை நீங்கள் வளர்கிற குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் தினந்தோறும் ஒன்று சாப்பிட்டு வந்தாலே போதும் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்மளுடைய உடம்புக்கு நிறையவே கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சத்தான லட்டு தினந்தோறும் ஒன்று சாப்பிட்டாலே போதும் நம்மளுடைய முடி வளர்ச்சி நல்லா வேகமாகவும் இருக்கும் முடி கொட்டுறதும் ஸ்டாப் ஆகிடும் எலும்பும் நல்லா வலுப்பெறுங்க நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் நமக்கு அதிகமாக கிடைக்கும் இந்த லட்டை நீங்கள் தினந்தோறும் ஒன்று சாப்பிட்டு வந்தாலே போதும் சிறியவர்கள்லேருந்து இருந்து பெரியவர்கள் வரைக்கும் நீங்கள் சாப்பிட முடியும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சூப்பரான அந்த லட்டு எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆன் ஒரு ஆப்ஷன் காட்டும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்